லாஸ்ட் எபிசோடில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அரையில் இருக்க வேல்யூ வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு வேல்யூ இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரையில் இருக்க ஒரு வேல்யூ வச்சு அதோட இண்டெக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து ரெண்டு மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன், இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரே மெத்தட்ஸ்ன்ற அந்த டைரக்டரியில் வந்து டூ ஃபைண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், லெட் அரே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதோ ஒரு வேல்யூ 10, 20, 30, 40, 50. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரிஜினல் அரே எஃபெக்ட் பண்ண போகிறதில்ல, அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால் ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், லெட் நியூ இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஏஆர்ஆர் டாட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்தேன் அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் வந்து 10 நான் கொடுக்குறேன். ஓகே, 10 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு கன்சோல் டாட் லாகில் நியூ இண்டெக்ஸ், ஸோ இதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணுதா, ஏன்னா ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ண அப்படின்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப்ன்ற இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். பட் இண்டெக்ஸ் ஆஃப்க்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது எப்பவுமே வந்து லெஃப்ட் டு ரைட்லேருந்து தான் சர்ச் பண்ணிட்டு போகும். ஸோ எப்பவுமே வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட் டு ரைட் தான் வந்து சர்ச் பண்ணிட்டு போகும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் சர்ச் பண்ணிட்டு போகும்போது அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து எங்கே இருக்கும் அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள், இதில் இப்போதைக்கு நான் 10 பாஸ் பண்ண அப்படின்னா, இதில் வந்து எனக்கு 10 ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, அதனால் எனக்கு 0th இண்டெக்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. இன்கேஸ் இதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு 10 நான் கொடுக்குறேன். ஸோ திரும்ப இன்னொரு 10 கொடுத்தனாலும் இப்போவும் எனக்கு பார்த்தீங்கன்னா ரன் பண்ண அப்படின்னா 0th இண்டெக்ஸ் தான் இருக்கா, ஏன்னா இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இருந்தாலும் சரி, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இருந்தாலும் சரி, எது ஃபர்ஸ்ட் வந்து அக்கர் ஆகுதோ. ஸோ இப்போது இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது வந்து லெஃப்ட் டு ரைட் சர்ச் பண்ணிட்டு போகணும்னு சொன்னா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எது எப்போ ஐடென்டிஃபை பண்ணுதோ அந்த ஃபஸ்ட் அக்கரன்ஸோட வந்து இண்டெக்ஸை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரியா? 0th இண்டெக்ஸில் எனக்கு 10 ஐடென்டிஃபை பண்ணியிருக்கா, ஸோ அதனால் எனக்கு 0 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இன்கேஸ் இதில் ஒரே ஒரு வேல்யூ தானே பாஸ் பண்ணியிருக்கேன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எதுலேருந்து சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணலாம். ஓகே, செகண்ட் இன்கேஸ் வந்து நான் இண்டெக்ஸ் வந்து 2 நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 2ன்றது என்னென்னா இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணும். இப்போ நான் வந்து செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து நான் சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 2 வருதா, ஏன்னா 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்லேயே 10 இருக்கா. இப்போ இன்கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இங்கே நான் தூக்கிட்டு லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன், 10 நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா எனக்கு நான் எதுலேருந்து சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன், 2லேருந்து சர்ச் பண்ண சொல்லியிருக்கேனா. ஸோ 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து சர்ச் பண்ணிகிட்டே வரும்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5th இண்டெக்ஸில் எனக்கு 10ன்ற வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அந்த 5ன்றது என்னென்னா இண்டெக்ஸ். ஓகே, எந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறனோ அந்த வேல்யூட இண்டெக்ஸை தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், இண்டெக்ஸ் ஆஃப் பண்ணுறது. சரியா? ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் வந்து லெஃப்ட் டு ரைட். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவில் தான் நான் வந்து இண்டெக்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2க்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவில் நான் இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இன்கேஸ் நான் வந்து இங்கே -4 நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே இதுலேருந்து சர்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்போது மைனஸ் பார்த்தீங்கன்னா -1, 2, 3, 4, 5, 6 -6 நான் சர்ச் பண்ண சொல்கிறேன். -6 சர்ச் பண்ண அப்படின்னா ரன் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, இண்டெக்ஸ் ஆஃப் 10 வந்து எனக்கு 0 வந்திருக்கா. ஏன்னா உங்களுக்கு நான் சர்ச் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் நெகட்டிவில் சர்ச் பண்ணிங்களே தவிர்த்து, ஆல்ரெடி மெமரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ அரையில் நான் வேல்யூ கொடுத்தாலும் அது எப்பவுமே வந்து இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களோட கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் எப்பவுமே வந்து 0, 1, 2, 3, 4, 5 தான். ஓகேவா? ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக ஒரு மெமரியில் வந்து ஒரு அட்ரஸ் அலோகேட் ஆகிடுச்சுல. இப்போ ஒரு சிங்கிள் பிளாக் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் வந்து இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3 சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ அசைன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் இங்கே சர்ச் பண்ணுறது மட்டும்தான் வந்து நெகட்டிவில் சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? எதுலேருந்து சர்ச் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொல்கிறேன்னு தவிர்த்து ப்ரீடிஃபைண்டாக இண்டெக்ஸ் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டுனா அதோட இண்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ -6 இருந்துச்சுன்னா இப்போ இது எங்கேருந்து சர்ச் பண்ணோம், -1, -2, -3, -4, -5, -6. ஸோ -6 அப்படின்னா இங்கேருந்து எனக்கு என்ன பண்ணணும், லெஃப்ட்லேருந்து சர்ச் பண்ணிவிட்டு வரும். நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணுறது மட்டும் தான் இங்கேருந்து நான் சொல்லியிருக்கேன். -6 அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் வந்து லெஃப்ட் டு ரைட் அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே போகும். ஸோ இங்கேருந்து சர்ச் பண்ணிட்டே வரும்போது எடுத்தோடனே எனக்கு 0th இண்டெக்ஸ்லேயே 10 இருக்குது, அதனால 0 வந்துருக்கு. இப்போ இன்கேஸ் -5 நான் கொடுத்த அப்படின்னா இப்போ இந்த இடத்துல -1, -2, -3, -4, -5. ஸோ -5 இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன், இங்கேருந்து லெஃப்ட் டு ரைட் சர்ச் பண்ணிட்டு வரும். சர்ச் பண்ணிட்டு வரும்போது எனக்கு 5th இண்டெக்ஸில் 10ன்ற வேல்யூ ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரன் பண்ணுறேன், எனக்கு 5th இண்டெக்ஸ் 5ன்ற அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இன்கேஸ் 20 நான் கொடுக்குறேன். ஸோ 20 கொடுத்த அப்படின்னா இப்போ -4 நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ -4 கொடுத்த அப்படின்னா இப்போ இந்த இடத்துல -1, -2, -3, -4.
ஸோ மைனஸ் ஃபோர்னா இங்கேருந்து எனக்கு என்ன ஆகும், சர்ச் பண்ணிகிட்டே போகும். சர்ச் பண்ணிட்டு போகும்போது எனக்கு 20ன்ற வேல்யூ இல்லை. ஸோ 20ன்ற வேல்யூ இல்லாதனால எனக்கு அவுட்புட் வந்து மைனஸ் ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், இல்லாத பட்சத்தில் மைனஸ் ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் இன்க்ளூட்ஸ்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோமா, இன்க்ளூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ். அதே மாதிரி தான் ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இல்லாத பட்சத்தில் மைனஸ் ஒன்னாக ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இப்போ ஓகே, இதே மாதிரி பாசிட்டிவ்லாம் நான் கொடுக்குறேன். இப்போ டூ நான் கொடுத்த அப்படின்னா, இப்போ டூ கொடுத்த அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ் 0 1 2 டூலேருந்து சர்ச் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் சர்ச் பண்ண அப்படின்னா எந்த ஒரு வேல்யூவும் எனக்கு வந்து கண்படலை. ஓகேவா? 20 வரும்போது எனக்கு எதுவுமே இல்லையா, ஸோ அதனால் எனக்கு மைனஸ் ஒன் வரும். இப்போது 0th இண்டெக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா 1, ஏன்னா 0 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு அந்த 20ன்ற வேல்யூ இருக்குது, அதனால் அந்த ஃபஸ்ட் 1ன்ற இண்டெக்ஸில் எனக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸும் நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது லெஃப்ட் டு ரைட் சர்ச் பண்ணிட்டு போகும். லெஃப்ட் டு ரைட் சர்ச் பண்ணுறதுலையும் ஃபஸ்ட்டு வந்து எந்த வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுதோ அதோட இண்டெக்ஸ் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. அதே மாதிரி தான் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது ரைட் டு லெஃப்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு போகும். ஓகேவா? ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து சர்ச் பண்ணிகிட்டே போகும். சர்ச் பண்ணிகிட்டே போகும்போது எது ஃபஸ்ட்டு வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணதோ அதோட இண்டெக்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரியா? ஸோ இப்போது வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க, லெஃப்ட் ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஒரு வேரியபிள். சரி, இதில் ஆர் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரைட்டிலேருந்து சர்ச் பண்ணிட்டு வரோம். சரியா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 10ன்ற வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். 10ன்ற வேல்யூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறம் கன்சோல் டாட் லாகில் ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் இந்த வேரியபிள் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் இதோட வேல்யூ நியூ இண்டெக்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா 20ன்ற வேல்யூ வந்து 20லேருந்து சர்ச் பண்ண சொல்கிறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 20ன்ற வேல்யூ இருக்குது, ஸோ அதனால் ரிட்டர்ன் பண்ணிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கா, ஏன்னா அரே டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 10ன்னு வரும்போது இது நான் என்ன சொன்னேன், ரைட் டு லெஃப்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு வரேன் சொன்னேன். ஸோ ரைட்லேருந்து சர்ச் பண்ணிட்டு வரும்போது 10ன்ற வேல்யூ எங்கே இருக்குது, 5th இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் வந்து எதுலேருந்து சர்ச் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ 10ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி 20ன்ற வேல்யூ நான் கொடுத்துக்கலாம். 20ன்ற வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ 20ன்ற வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கம்மா இங்கே ஒரு 20 நான் பாஸ் பண்ணுறேன். 20 பாஸ் பண்ண அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னது, ரைட்லேருந்து சர்ச் பண்ணிட்டு வரும்போது ஃபஸ்ட் இங்கே வருது, தேர்ட் இண்டெக்ஸில் தான் எனக்கு 20ன்னு இருக்குது. ஆனால் பட் இன்னொரு முறை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேயும் எனக்கு எது 20ன்ற வேல்யூ இருக்குது. ஓகேவா? இப்போ இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இதுலேயும் நான் 20 கொடுக்குறேன், இதுலேயும் நான் 20 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 1, ஏன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் சர்ச் பண்ணிட்டு போகுது. லெஃப்ட்லேருந்து ரைட் சர்ச் பண்ணிட்டு போகும்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 20ன்ற வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுது, ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 20 நான் கொடுத்த அப்படின்னா ரைட்லேருந்து சர்ச் பண்ணிட்டு போகும். ரைட்லேருந்து சர்ச் பண்ணிட்டு வரும்போது 20ன்றது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் இண்டெக்ஸில் எனக்கு கிடைக்குது, ஸோ அதனால் 3 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சரியா? திரும்ப பேக் டு 0 கொடுத்துடலாம். இதுலேயும் வந்து ஓகே, ஸோ 20ன்ற வேல்யூ எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே, இப்போ இதுலேயும் நான் என்ன பண்ணலாம், எதுலேருந்து சர்ச் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் 2லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மைனஸ் 2ல நான் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னா என்ன மீனிங்னா மைனஸ் 1 மைனஸ் 2. ஸோ நெகட்டிவ்னு வரும்போது, பாசிட்டிவ் இண்டெக்ஸாக வரும்போது, நார்மலாக ரெகுலராக நம்ம இண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது எப்பவுமே 0 1 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் வேல்யூ எப்பவுமே 0ல இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ தான் வந்து மைனஸ் 1 கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ மைனஸ் 1 அப்படின்னா ரிவர்ஸில் எப்படி வருவா, மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 இப்படி வரும். சரியா? மைனஸ் 2 வரும்போது இங்கே இருக்குமா, ஸோ இதுலேருந்து எனக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் விட்டுவிட்டு இதுலேருந்து எனக்கு சர்ச் பண்ணிகிட்டே போகும். ரைட்லேருந்து லெஃப்ட் சர்ச் பண்ணிட்டு போகும். போகும்போது எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 20 தேர்ட் இண்டெக்ஸில் ஐடென்டிஃபை பண்ண முடியும், 3ன்ற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இப்போ அதே மாதிரி மைனஸ் 4னு கொடுக்குறேன் வச்சுப்போமே. ஸோ மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5. ஸோ மைனஸ் 5லேருந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ மைனஸ் 5லேருந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போது ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 1ன்ற வேல்யூ கிடைக்கும், ஏன்னா 1 2 3 4 5. ஸோ மைனஸ் 5 நான் இங்கேருந்து எனக்கு என்ன ஆகும், சர்ச் பண்ணிட்டு போகும். சர்ச் பண்ணிட்டு போகும்போது ரைட் டு லெஃப்ட் வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு 20ன்ற வேல்யூ ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அதனால 1ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது அப்படின்னு என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ்ல நான் கொடுக்குறேன். ஸோ பாசிட்டிவ்ல கொடுத்த அப்படின்னா 5 நான் கொடுக்குறேன். ஸோ 5 1னா 0 1 2 3 4 5 ஃபிஃப்த் இண்டெக்ஸ்லேருந்து சர்ச் பண்ணிகிட்டே போகும்போது இது வந்து ரைட் டு லெஃப்ட் தானே, ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ன்னும்போது 0 1 2 3 4 5 ஃபைவ்னும் போது இங்கேருந்து எனக்கு என்ன பண்ணும், ரிவர்ஸில் வந்து சர்ச் பண்ணிட்டு வரும். ஃபைட் வரும்போது இதோட இண்டெக்ஸ் வந்து 3ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். 0லேருந்து நான் சர்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ 0லேருந்து சர்ச் பண்ண அப்படின்னா இப்போது
ஜீரோ ஒன் ஜீரோலேருந்து சர்ச் பண்ணும்போது மைனஸ் ஒன்று வருதா? ஏன்னா இங்கேருந்து நான் சர்ச் பண்ண சொன்னேன் அப்படின்னா ரிவர்ஸில் சர்ச் பண்ணிட்டு போவோம், ரைட் டு லெஃப்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு போவோம். பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கா, ஜீரோலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை, ரிவர்ஸில் இல்லை. ஸோ ரிவர்ஸில் வரும்போது எந்த 20ன்ற வேல்யூ இல்லாதனால எனக்கு மைனஸ் 1ன்ற வேல்யூ ரிட்டர்ன் போகும். சரியா, திரும்ப ரன் பண்ணுறேன், ரன் பண்ணனா ஜீரோ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம கிளியராக டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேல்யூட இண்டெக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து வந்து சர்ச் பண்ணிட்டு போவோம், ஐ மீன் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா, அதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சர்ச் பண்ணிட்டு வரும், ஐ மீன் ரைட் டு லெஃப்ட். சரியா, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அரேலே வந்து ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.